Hi friends, welcome to Samayal. Inniki nama channel la paaka pora recipe vandu microwave recipe. Microwave la nama vandu bread paaka porom, milk bread. Nama IFB microwave la perfect ah eppadi milk bread pannadunu paakalam. Adukku munnadi idha enoda channel la first time paakringa na en channel la subscribe panni vechukonga. Pakkathula irukka bell button click panna latest ana videos na podurathu ungalku odane varum. Ippa nama video ku la pogalam. Friends, இப்ப first வந்து நம்ம வந்து bread க்கு வந்து மாவு பிசையணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க இப்ப இது கூட நான் 2.5 கப் மைடா எடுத்துக்கேன் 1 கப்போட மெஷர்மென்ட் வந்து 250 ml 2.5 கப் மைடா எடுத்துக்கோங்க இப்ப இது கூட dry yeast உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்கும் அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும் இந்த மாதிரி ஈஸ்ட் வந்து உங்களுக்கு கசகச மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் மைனூட்டா இந்த ஈஸ்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து உப்பி வரும் மாவு இது வந்து 2 கப் மைடாக்கு வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் இன்னும் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ melted butter வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க friends இப்போ வந்து நம்ம பால் எடுத்து பால் டை ஆட் பண்ண போறோம் ஏன்னா milk bread ஆ இருக்கிறதால அப்பதான் நமக்கு நல்ல சாஃப்ட் கொடுக்கும் நான் பால் வந்து 1/4 கப் எடுத்துக்கேன் 2.5 கப் மைடாக்கு மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கணும் ஒட்டு நம்ம கையில ஒட்டுற மாதிரி ரொம்ப வந்து நமக்கு ஹார்டா இருக்க கூடாது Friends, இப்ப வந்து நான் 1/4 கப் பால் எடுத்துக்கேன் நல்லா இத பிசைஞ்சிக்கலாம் ஏனா கொஞ்சம் வந்து உங்களுக்கு மாவு வந்து ஸ்டிக்கியா இருந்தாதான் உங்களுக்கு நல்லா அந்த ஈஸ்ட் உப்பி வரும் Friends, இப்ப பாருங்க நல்ல நமக்கு ஸ்டிக்கியா இருக்கு மாவு உங்களுக்கு ரொம்ப கையில ஒட்டுச்சுனா வந்து நீங்க கொஞ்சம் வந்து பட்டர் கையில தடவிக்கிட்டு கூட நீங்க இது பண்ணலாம் இப்ப பாருங்க நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு மாவு फ्रेंड्स இப்ப நம்ம எல்லாமே நல்ல பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ 1 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரஃப் ஆகாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மேல பட்டர் ஆட் பண்ணிருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி படுத்துக்கு தான் பிரெட் மாவு இருக்கணும் அதே மாதிரி ஈஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா மாவு வந்து ரொம்ப அடிச்சு பிசைய கூடாது फ्रेंड्स இப்போ வந்து நம்ம மாவு நல்ல பிசைஞ்சு எடுத்தாச்சு இது வந்து நமக்கு வந்து நல்ல டபுள் சைஸ்ல வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் ஒருவேளை வந்து ரெய்னி சீசன் இருந்துச்சுனா வெயில் இல்லாத டைம்ல வந்து நீங்க வந்து மைக்ரோவேவ் குள்ள வார்மான இடத்துல நீங்க வெச்சீங்கனா சீக்கிரமா வந்து உங்களுக்கு உப்பி வந்துடும் மாவு இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு நல்ல மாவு உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெட் பண்ணலாம் फ्रेंड्स இப்ப நம்ம ஓபன் பண்ணலாம் ஒரு 1/2 hour ஆயிருக்கு இப்ப பாருங்க நமக்கு மாவு வந்து நல்ல டபுள் சைஸ்ல நல்ல உப்பி வந்திருக்கு இப்ப வந்து இத எடுத்துக்கலாம் எடுத்து फ्रेंड्स இப்ப பாருங்க நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் फ्रेंड्स கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாஃப்ட்டா அப்பதான் நமக்கு பிரெட் வந்து நல்ல லேயர் லேயரா கிடைக்கும் फ्रेंड्स இப்ப பாருங்க இப்ப இந்த சைஸ்ல தான் நம்ம பிரெட் பண்ண போறோம் இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாவு வந்து நல்ல ஓவல் ஷேப்க்கு கொண்டு வந்துருங்க நல்ல இப்படி சைஸ் பாட்டு அதே அளவுல உங்களுக்கு லெவலாவோ இருக்கணும் இப்போ அப்படியே எடுத்து நம்ம இதல வெச்சிரலாம் வெக்கிறதுக்கு முன்னாடி இதல வந்து நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணி வெச்சிருக்கேன் பட்டர் அப்ளை பண்ணாம வெச்சீங்கனா உங்களுக்கு பிரெட் வந்து இருக்க முடியாது
இப்போ பாருங்க, இப்போ வந்து இதை வந்து நல்ல ஒரு டவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுவும் நல்ல நம்மளுக்கு வந்து நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அவனுக்குள்ள வைக்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வார்மான பிளேஸ்ல வைக்கலாம். இது அகெயின் வந்து நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவன்ல வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு 20-25 minutes ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போதும். அவனை 180 degrees Celsius நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோ ரேக்கு கிரில் இருக்கும், இதை வந்து நம்ம உள்ள செட் பண்ணிடலாம். எதுக்காக இந்த கிரில் வைக்கிறோம்னா, இந்த கிரில் மேலே நம்ம பிரெட் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணும் போதும் நம்மளுக்கு எல்லாமே சரிசமமாக வந்து நம்மளுக்கு பேக் ஆகும் இன்சைட் எல்லாம். இப்போ வந்து இந்த கன்வென்ஷன் வந்து 180 degrees Celsius வைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஹீட் ஆகும். தென் 7 வந்து ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ள அந்த கேப்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எக் வாஷ் வந்து நான் லைட்டா அப்ளை பண்றேன். இது ஆக்சுவலா நம்ம எக் நீங்க போட மாட்டீங்கன்னீங்கன்னா, எக் நான் சேர்க்க கூடாதுன்னா, நீங்க மில்க்ல கூட இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். எதுக்காக இதை அப்ளை பண்ணணும்னா, நமக்கு மேலே இருக்கிற அந்த பிரெட்டோட லேயர் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ஆயிடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ப்ரீஹீட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ இந்த பிரெட்டோட ட்ரேவை நம்ம உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 30 minutes வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பிரெட் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. 30 minutes முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு பிரெட் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. மேலே பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அகெயின் வந்து கொஞ்சம் எக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5-6 minutes வந்து இதை அப்படியே திருப்பி வந்து நம்ம கிச்சன் டவலில் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகிடும் மேலே பிரெட்டு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சு, பிரெட் வந்து ரொம்ப ஹார்டாக வந்துச்சுன்னு நினைக்க தவிர, இதை வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒரு கிச்சன் டவல் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 minutes அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் கிச்சன் டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 6 minutes அப்புறமா நம்ம பிரெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 6 minutes ஆயிருக்கு. நம்மளுக்கு பாருங்க இப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க மேலே. இப்போ இந்த மாதிரி நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு பிரெட் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ வந்து நம்ம பிரெட் வந்து கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிரெட் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல சூடாக இருக்கு. ஒருவேளை சூடாக கட் பண்ணும் போது உங்களுக்கு நைஃப்ல வந்து சரியாக கட் பண்ண வரல, பீஸ் போட வரலன்னா, இது கொஞ்சம் வந்து நல்லா ஹார்னதுக்கு அப்புறமா கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்மளுக்கு பிரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இன்சைடில்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நமக்கு சுவையான பிரெட் வந்து மில்க் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு. ஒருவேளை இந்த மேலே இருக்க இந்த லேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ரொம்ப பிளாக்காக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்கள் 170 டிகிரியில் வச்சு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அதே 30 மினிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீடியோஸையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மைக்ரோவேவ் ரெசிபிஸ் வேணுங்க, என் மைக்ரோவேவ் பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கோ தரேன். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.